ஹாய் கைஸ், வெல்கம் டு கியூபிக் கிரியேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு டே 16ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 3 ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். அண்ட் அந்த 3 உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் நான் காட்டப்படுற 3 ப்ராஜெக்ட்ஸுமே நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் நீங்களே ஒரு வாட்டி பார்த்து ஒர்க் அவுட் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். ஃபஸ்ட்டு நான் ஜஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை எழுதியிருக்கிறேன். 2 நம்பர்ஸ், ஓகேவா? 2 நம்பர்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்துறேன், ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, நாம் இதில் 10 நான் வேல்யூ இருக்கு, அண்ட் இதுக்கு 30 சொல்லிட்டு வேல்யூ இருக்கு, ஓகேவா? நம்பர் 1 10 வேல்யூ இருக்கு, நம்பர் 2 30 அப்படிங்கிற வேல்யூ நான் கொடுத்துட்டேன், ஓகேவா? அடுத்தது நான் இங்கே ஃப்ளோட் யூஸ் பண்ணி ஏவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் சேவ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஏவுக்குள்ள ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்கு. உங்களுக்கு இப்போ ஆவரேஜ்னா என்னன்னு தெரியாட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, இதை மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஆவரேஜ்னா என்னன்னா, ஒரு டூ நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பர்ஸை பிளஸ் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா அதோட ஆவரேஜ் கிடச்சிடும், ஓகேவா? இப்போ உங்கள் ஸ்கூல்லலாம் எக்ஸாம் நடக்கும், 5 எக்ஸாம், 5 மார்க்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த 5 பிளஸ் பண்ணி 5 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 5 ஆவரேஜ் கிடச்சிடும். அதே போல் தான் இங்கே, பட் இங்கே வெறும் 2 கிடைக்கிற மாதிரி, ஓகேவா? ஆஸ் ஆவரேஜ் ஆஃப் 2 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி இந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் ஏவுக்குள்ளே இதை நான் பண்ணியிருக்கனால ஏவை கொடுத்தனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரன் ஆகிடும். 10 ஆவரேஜ் நமக்கு கிடச்சிடும், பார்த்தீங்களா? இங்கே 20 சொல்லிட்டு கிடச்சிருச்சு, ஓகேவா? அப்போ நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 இங்கே பிளஸ் ஆகுது, ஓகேவா? அடுத்து டிவைடட் பை 2 ஆகுது. ஆனால் இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த ஒரு இது கொடுக்காம, ஓகேவா, நான் இந்த வேல்யூலேயே நான் அந்த நம்பர் கொடுக்காம நம்ம யூசர்கிட்ட இந்த ஒரு பவரை கொடுக்குறோம், ஓகேவா? நம்ம யூசர் தானே என்டர் பண்ணணும், அவங்களுக்கு என்ன மார்க் இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ நம்ம யூசர் தானே என்டர் பண்ணணும். ஸோ அவங்கள நம்பர் 1 வேல்யூ நம்பர் 2 வேல்யூ அசைன் பண்ண விட்டுருக்கோம். ஸோ அப்படி விட்டோம்னா என்ன ஆகும், அவங்களே ஏதாவது ஒரு மார்க் என்டர் பண்ணுவாங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 20, ஓகே, அவுட் ஆஃப் 40, ஓகே. அடுத்து நான் 30. இப்போ அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கிறேன், 40 மார்க் எடுத்திருக்கேன். செகண்ட் சப்ஜெக்ட்டுக்கு 40 மார்க் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா ரெண்டுமே பிளஸ் ஆகி அதுக்குள்ளே ஆவரேஜ் மார்க் நமக்கு கிடச்சிடும், ஓகேவா? உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் புரியாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு வாட்டி ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும், ஓகே. இப்போ நம்ம செகண்ட் ப்ரோக்ராம் இருக்கோம். செகண்ட் ப்ரோக்ராம் என்னென்னா 3 கொடுக்கணும், ஓகேவா? ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரன் பண்ணுறேன். எப்படின்னா இங்கே ஒரு ஃபஸ்ட் நம்பர்னு கேட்டி பார்த்தீங்களா, நான் 30 கொடுக்குறேன், நெக்ஸ்ட் ஒரு 60 கொடுக்குறேன், அடுத்தது ஒரு 20 கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ என் ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா, நான் கொடுத்த இந்த 3 எந்த நம்பர் பெரிய நம்பர்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன். இங்கே பாருங்களேன், செகண்ட் நம்பர் இஸ் லார்ஜர் தென் அதர் அப்படின்னு வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர் 60 இருக்குது, மீதி 30 தான் இருக்குது. அப்போது செகண்ட் நம்பர் தானே லார்ஜஸ்ட், அதை என் ப்ரோக்ராம் கண்டுபிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சு. ஜஸ்ட் நான் இதை மட்டும் எடுத்துடுறேன், ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இப்போ பாருங்கள், நம்பர் 1 30 வேல்யூ அசைன் பண்ணுறேன், நம்பர் 2 70 சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்ணுறேன், நம்பர் 3 37 அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ நான் ரன் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், எந்த நம்பர் பெருசுன்னு வந்துடும், நம்மகிட்ட கேட்காது, ஓகேவா? ஃபஸ்ட் நம்பர் என்டர் பண்ணுங்க, செகண்ட் நம்பர் என்டர் பண்ணுங்க, நம்மகிட்ட கேட்காமலேயே ஆட்டோமேட்டிக்காகவே எந்த நம்பர் பெருசுன்னு அது காட்டிடும். ஏன் அப்படி காட்டுதுன்னா, ஏற்கனவே நம்ம இது கொடுத்துட்டோம்ல, அதனால. இப்போ நமக்கு இது முக்கியம் இல்லை, இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஒரு விஷயத்த தான், ஓகேவா? இப்போ பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்துருந்தேன். இப்போ அப்படிங்கிற அந்த ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி அதில் நம்ம ஒரு கண்டிஷனை வைக்கணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம பிரிண்டப் கொடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். அதே போல் எல்சப் பற்றியும் சொல்லியிருந்தேன், எல்சிஃப்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு கண்டிஷனை கொடுக்கணும். அந்த ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு பிரிண்டப்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இந்த ரெண்டு கண்டிஷனுமே தப்பாக இருந்துச்சுன்னா எல்சி அப்படிங்கிற அந்த ஒரு கீபேடை யூஸ் பண்ணி ஈஸியாட்டு பிரிண்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கீ என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒனில் 30 சேவ் பண்ணிட்டேன், 70 சேவ் பண்ணிட்டேன், 37 சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம இந்த ஒரு லைனை மட்டும் பார்த்துருவோம். இப் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ இந்த கண்டிஷனில் என்ன இருக்குன்னா நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் டூ அப்படிங்கிறதான் போட்டிருக்கேன். இந்த ஒரு சிம்பிள் உங்களுக்கு புரியும் தானே, இந்த ஒரு சிம்பிள் என்னன்னா கிரேட்டர். ஓகே, அப்போ இங்கே என்ன நடக்குன்னா நம்பர் டூ வந்து நம்பர் ஒன்னை விடவும் கிரேட்டராக இருக்கணும். அண்ட் இந்த ஒரு கீவேர்ட் அண்ட்ன்னு அர்த்தம். அண்ட் நம்பர் த்ரீ வந்து நம்பர் ஒன்னை விட ஸ்மாலராக இருக்கணும். புரியுதா, நம்பர் ஒன் வந்து நம்பர் டூவை விட கிரேட்டராக இருக்கணும், அதே போல் நம்பர் ஒன் வந்து நம்பர் த்ரீயை விடவும் கிரேட்டராக இருக்கணும். இந்த ரெண்டுமே அந்த ஆண்ட் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். இந்த ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் ஃபஸ்ட்டு நம்பர் பெருசுன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, நம்பர் டூவையும் நம்பர் ஒன்னையும் கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா, இந்த இடத்துல கம்பேர் பண்ணி நம்பர் ஒன் பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு நம்பர் த்ரீயே நம்பர் ஒன்னையும் கம்பேர் பண்ணி நம்பர் ஒன் பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ரெண்டு நம்பரையுமே கம்பேர் பண்ணுறோம்ல, ஸோ நம்பர் ஒன் தான் பெருசு அப்படின்னா இதை என்ட்ரு ஆகிடும். அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்கேன்னா இல்ஃபெல்ஸை பண்ணி நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நம்பர் டூ வந்து நம்பர் ஒன்னை விட பெருசாக பெரிய நம்பராக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் நம்பர் டூ வந்து நம்பர் த்ரீயை விட பெரிய நம்பராக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஓகேவா, அப்படி ரெண்டுமே பெரிய நம்பர்னா இந்த நம்பர் டூ தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷன் இருக்கு. ஓகேவா, அப்படின்னா பிரிண்டர் ஜஸ்ட் இதை நான் என்டர் பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் நம்பர் இஸ் லாஜிக்கல். இப்போ நம்பர் ஒன்றும் பெரிய நம்பர் இல்லை, நம்பர் டூவும் பெரிய நம்பர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் தேர்ட் நம்பர் தான் லார்ஜர் தென் வந்துடும் அப்படின்னு, நான் தேர்ட் நம்பர் தான் லார்ஜர் தென் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். ஸோ அதை இப்படி பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த ஒரு கிளாஸில் எந்த விஷயத்தை நம்ம எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு அண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு சிம்பிளை தான். ஓகேவா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சிம்பிளை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஜஸ்ட் இந்த கிளாஸில் இது புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஜஸ்ட் அண்ட் அப்படின்னு இருக்கிறது போலயே இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஆர் லாஜிக்கல் நாட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு சிம்பிள் இருக்குது, ஆனால் உங்களை அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஆண்ட் போடுறதுனால தான் இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும், இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் இது பிரிண்ட் ஆகணும்னு காட்டும். ஓகேவா, இந்த ஒரு சிம்பிளுக்கு என்ன மீனிங் ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா, அதே போல் இந்த ஒரு சிம்பிள்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு என்ன மீனிங்னா என்னது ஆர் ஆர்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா, ஓகே, இந்த ஒரு சிம்பிளுக்கு ஆர்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் அடுத்தது இந்த ஒரு சிம்பிள். ஓகேவா, இந்த ஒரு சிம்பிளுக்கு நாட் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா, அண்ட் நான் இப்போ நான் இந்த ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்கிறேன், இந்த ஒரு சிம்பிளுக்கு அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா, இப்போ நல்லா பாருங்க, நான் இங்கே ஆண்ட் போட்டிருக்கனால இது ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணேன்னா இதில் இந்த இது ட்ரூவாக இருக்கணும், இல்லாட்டா இது ட்ரூவாக இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் இது பிரிண்ட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். ஓகேவா, ஜஸ்ட் இதை நீங்கள் ஒரு வாட்டி நோட்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு இது புரிஞ்சு. இப்போ நம்ம இந்த இதை ஒரு வாட்டி ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர் தான் லார்ஜர்னு வந்து. ஓகேவா, ஆனால் நான் இங்கே இந்த நம்பரை ஏற்கனவே கொடுக்கறதுக்கு பதிலாட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூசர்ட்ட கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு சிக்ஸ் லைன்ஸ். ஓகேவா, இந்த ஒரு சிக்ஸ் லைன்ஸுமே அதுக்காக தான். ஓகே, நான் இப்போ இந்த ஒரு 30 நான் கொடுக்க வேண்டியதில்லை, 17 கொடுக்க வேண்டியதில்லை, 37 கொடுக்க வேண்டியதில்லை, யூசரே இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுக்காக தான் இந்த லைன். இப்போ நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் போயிடலாம். இப்போ ஜஸ்ட் நான் இதை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன்.
இப்போ என்டர் த ஸ்பீட். ஓகேவா, நீங்க உங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறீங்க, 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உங்க பைக்ல போறீங்க, அண்ட் நீங்க அங்க போய் சேர்றதுக்கு 1 ஹவர் ஆயிருது. ஓகேவா, அப்ப நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கீங்க? 50 கிலோமீட்டர் நீங்க தாண்டி போயிருக்கீங்க அப்படின்னு வருது. ஓகேவா, இப்போ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். ஜஸ்ட் உங்களுக்கு இதுல பெருசாலாம் ஒண்ணு தெரிய வேண்டியதுல, ஜஸ்ட் எப்படி டிஸ்டன்ஸ கண்டுபிடிக்கிறதுன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா, நீங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்கீங்க, இந்த ரெண்டுத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா, ஓகே, ஜஸ்ட் இவ்வளவு. நான் இங்க என்ன பண்ணிருக்கிறேன், ஃப்ளோட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கேன், டைம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பீடையும் ஸ்பீடை யூசர்கிட்ட என்டர் பண்ண சொல்லிட்டேன், டைமையும் யூசர்கிட்ட என்டர் பண்ண கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நேம் கொடுத்து, ஓகே, ஃப்ளோட்டுன்னு கொடுத்து அகைன் டிஸ்டன்ஸுன்னு கொடுக்குறேன். ஓகே, நான் உங்களுக்கு குழம்போ, ஸோ இந்த இடத்துல போட்டுடுறேன், டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டேன், ஜஸ்ட் இந்த இடத்துல இதாகிச்சு. இப்போ பாருங்க, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா, இதை வச்சு தான் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம டிஸ்டன்ஸில் ஸ்பீடையும் டைமையும் இன்ட்ரி பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ டிஸ்டன்ஸில் சேவ் ஆயிரும். அந்த ஒரு டிஸ்டன்ஸை நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் இப்போ ரன் கொடுத்தேன்னா எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கீங்க? 50 கிலோமீட்டர். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 2 ஹவர்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ நேரத்தில் போய் சேர்ந்தீங்க? டிஸ்டன்ஸ் இஸ் 100 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். ஓகேவா, ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த 3 ப்ராஜெக்ட்ஸுமே 3 ப்ரோக்ராமுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் இதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.